அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அவருக்கு ரொம்ப பேக் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அப்போ அவர் சினிமா விட்டு விலகிற ஒரு மூட்லேயே இருப்பார். அப்போ நாங்கள்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் பண்ணாதீங்க ஜி, ஏன்னா எவ்ரிபடி எல்லாருக்கும் உங்களை பிடிச்சிருக்கு, நீங்கள் நிறையா நடிக்கணும்ட்டு. பட் அவர் சில காரணங்களால் அப்போ கொஞ்சம் நடிக்கிறதுல அப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்தார். சினிமா விட்டு விலகலாமாங்கிற கூட ஒரு தாட்டில் இருந்த மாதிரி இருந்தார் அப்போ. பட் அதுக்கப்புறம் இப்போ அவர் ஃபிசிக்கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், முதுகு பிரச்சனை அதெல்லாம் இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் பைக் ஆக்சிடென்ட்ல. ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி இப்போ அவர் பிடிச்சிருக்கிற இடம் வந்து உண்மையை அசாத்தியமானது. நீங்கள் எழுதுனதுலேயே உங்களுக்கு மனசில் இருக்குள்ள த ஃபைனஸ்ட் காமெடி ட்ராக் இதுதான் பானு, அது யாருமே நீங்கள் இன்னும் பார்க்கல. மதகாஜராஜான்ட்டு விஷால் ஹீரோவாக நடித்த படம், அதில் வந்து ஒரு கிளைமாக்ஸில் வந்து ஒரு ரீலுக்கு வந்து ஒரு காமெடி போர்ஷன் வரும், விஷால் சந்தானம் அண்ட் மனோபாலா சார் மொட்டை ராஜேந்திரன் வச்சு அண்ட் சோனு சோட் கிட்டத்தட்ட ஒரு 20 minutes பக்கமாக வரும். அதுதான் வந்து என்னோட ஃபேவரட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் ஸ்க்ரீனுக்கு இன்னும் வரல. அடுத்த க்வெஸ்சன் அந்த படத்தை பற்றி தான் இருக்குது. ஸோ மதகாஜராஜா எப்போ ரிலீஸ் ஆகும், அது உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கா? அது அந்த தயாரிப்பாளர் கையில் மட்டும்தான் இருக்குது. அதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகலை, ஓகே அந்த படம் வியாபாரம் ஆகலை, இல்லை அந்த படம் நல்லா இல்லை, இந்த மாதிரி காரணத்தால் அந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னா ஓகே அது நம்ம கையில் இல்லை. ஆனால் அந்த படத்துக்கு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, மிகப்பெரிய வியாபாரம் இருந்துச்சு. அந்த டேபிள் ப்ராஃபிட்டே அந்த ப்ரொடியூசருக்கு வந்து அவங்க அவர் அந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ண அளவுக்கு ப்ராஃபிட் வர்ற மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சு. இப்போ கூட அந்த படத்தை வாங்குறதுக்கு பையர்ஸ்லாம் ரெடியாக இருக்காங்க. ஆனால் ப்ரொடியூசரோட ப்ரீவியஸ் படத்தில் பட்ட கடனெல்லாம் தூக்கி இந்த படத்தில் வச்சுட்டு அதனால் அவர் அந்த படத்தில் நம்ம ரிலீஸ் பண்ண வேணான்ட்டு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா என்னையெல்லாம் விட்டுருங்க, ஓகே ஆஸ் எ டைரக்டர் நான்லாம் உழைச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் விஷால் அந்த படத்துக்கு பட்னியாக கிடந்து 8 packs வர வச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு எல்லாருமே. விஜய் ஆண்டனி மியூசிக் அவ்வளோ நல்லாயிருக்கும், சோனு சூட் விஷால் காம்பினேஷன், அப்புறம் சந்தானத்தோட ஹியூமர் எல்லாமே அந்த படம் 10 வருஷம் ஆக போகுது. அடுத்த வருஷம் வந்துட்டு அப்போ வந்து ஒரு கமர்ஷியல் கம்ப்ளீட் என்டர்டைனிங் பேக்கேஜ் அந்த படம் இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் அந்த ப்ரொடியூசர் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிட்டார். அவர் ஒருத்தர் தான் ஹோல்ட் பண்ணி வச்சிட்டார், வேற எந்த காரணமும் இல்லை. ஸோ 90s குஷ்புபாவை விட அழகான நீங்க ரசிச்ச ஒரு 2 heroines சொல்லணும். ஏங்க விடங்கிற வார்த்தையை தூக்கிடுங்க, போலன்னு போட்டுருங்க. ஏன் ஃபேமிலியில் உட்காந்து குழவு பண்றீங்க? அழகான 2 heroines நான் ஒர்க் பண்ணவங்கன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா, 90s தானே கேட்டீங்க, வந்த புதுசில் மீனா, சௌந்தர்யா அண்ட் மீனா. ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஜானர், ஆனால் ஏதோ ஒரு சின்ன ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு இந்த ஜானர் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே, பீரியட் மூவி சங்கமித்ரா என் லைஃப்பில் ஆம்பிஷன் மூவியாக வச்சுருந்தேன். இன்ஃபேக்ட் அந்த படம் பண்ணதுட்டு டைரக்ஷனுக்கு வந்து பை சொல்லாங்கிற அளவுக்கு இருந்தேன். ஏன்னா அதுக்கு மேலே என்னால் அந்த எந்த படமும் எடுக்க முடியாது. இந்தியா லெவலில் மிகப்பெரிய படமாக பிளான் பண்ணியிருந்தேன், எக்ஸ்ட்ரானரியான ஸ்கிரிப்ட், அதுக்காக ஒரு 2 வருஷம் உழைப்பு எல்லாம் போட்டோம். பட் டியூ டு சம் அன்ஃபார்ச்சுனேட் திங்ஸ் இட் காட் லிட்டில் போஸ்ட்போன். ஸோ அந்த பீரியட் மூவி தான், ஏன்னா எனக்கு 1001 அந்த காலத்தில் எம்ஜிஆர் சார் படம் பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு பெரிய ஆசை அந்த மாதிரி படம் பண்ணணும்ட்டு. அந்த கனவோட வெளிப்பாடு தான் வந்து சங்கமித்ரா. கிட்டத்தட்ட என்னோடய 20 வருஷம் டைரக்ஷன் ட்ராவலே அந்த படத்தை நோக்கி தான் இருந்துச்சு. பட் எல்லாம் அமைஞ்ச ஒரு மூச்சில காரணங்களால் கொஞ்சம் போஸ்ட்போன் ஆயிருக்கு. பை காட்ஸ் கிரேஸ் சீக்கிரம் அதை எடுப்பேன் நினைக்கிறேன். இந்த க்வெஸ்சன் வந்து நீங்கள் ஆன்சர் சொல்ல வேணாம், ஜஸ்ட் ரியாக்ஷன் பண்ணால் போதும். குஷ்பு மேமோட வெயிட் லாஸ்க்கு உங்கள் ரியாக்ஷன், உங்களோட டியூட் சாங்ஸ் பார்க்கும் போது வீட்டில் எல்லாருமே பார்க்கும் போது உங்கள் டாட்டர்ஸ் ரியாக்ஷன் பார்க்கவே மாட்டாங்க, திரும்பிக்குவாங்க. சார் இந்த படம் நடிச்சிருக்க வேணாமோன்னு எனக்காச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நிறையா பேர் சொல்ல முடியுமா? இல்லை இன்ஃபேக்ட் வந்து அவங்க டைரக்ஷன் டைரக்டர்ஸ்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா நான் டைரக்டராகி நடிக்க ஆரம்பித்தோம் நிறைய படம் கதை கேட்கல. ஏன்னா அந்த இப்போ நான் ஆஸ் எ டைரக்டராக வந்து ஃபுல் கதை சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நான் அவ்வளோ உழைச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு சின்ன இது இருக்கும். அது மாதிரி சில டைரக்டர்ஸ் படம் பண்ணும்போது வந்து நான் கேட்டுக்கல, அவங்க சாய்ஸுக்கு விட்டேன். பட் டியூ டு சம் ரீசன்ஸ் அதை எதிர்பார்த்த மாதிரி வரல. ஒரு சமயத்தில் வந்து அரௌண்ட் 5-6 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் நடிக்கிறதே நிப்பாட்டிட்டேன். ஏன்னா வந்து அந்த ஆக்ஷன் ஆக்டரா என்னோட நான் போகிற ரூட் என்னோட டைப் ஆஃப் மூவிஸ் ரொம்ப தப்பாக இருந்துச்சு. லொக்கேஷன் போனால் ஃபைட் மாஸ்டரும் டான்ஸ் மாஸ்டரும் இருப்பாங்க, ஒரே ஃபைட் அதுன்ட்டு. சில படங்கள் எனக்கு பிடிக்கல.